மக்களே எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜ் கட்லேட் தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது, அதுல இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச பட்டாணி வேக வச்சது 1/4 கப் போல எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சது 1/4 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி ரெண்டுமே 1 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணி வச்சது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் சொன்ன பொருட்கள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. வேக வச்ச காஞ்ச பட்டாணியை 1/4 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனாக கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிடலாம். கேரட் கிரேட் பண்ணதை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். தென் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இது கூட மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் போட்டிருக்க மசாலா, கேரட்டு, ஆனியன், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா கெட்டியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, ரவுண்டோ ஸ்கொயரோ எது விருப்பமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்லெட் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக அப்படி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸோடு நல்லா கோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், அண்ட் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்லெட்டுக்கும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதமான சூட்டில் ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டிருந்தேன். ஹீட் ஆகிடுச்சு ஆயில், ஒன்று ஒன்றா கட்லெட் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கும்போது உங்களுக்கு சாப்பிட ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் கட்லெட்டையும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.